ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்க்குடைய இண்டோ ஆசிஸ் ஆண்ட்ராய்டு ஆப் மூலியமாக மொபைல் பேங்கிங் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுக் சேன் சஸ்க்ரைப் பண்ணுறதுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்சிம் லிங் லிப் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியன் பேங்க்கும் அலகாபாத் பேங்க்கும் லிங்க் பண்ணியிருக்காங்க அதனுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து பிளேஸ்டோரில் போயிட்டு இண்டோ ஓசிஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோமே ஃபஸ்ட்டு அலோன்றதை கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து லாங்குவேஜ் கேட்கும் ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது கொடுத்துக்காங்க நான் இங்கிலீஷ் கொடுத்துருவேன் இங்கிலீஷ் கொடுத்துட்டு ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஓகேன்றதை கொடுத்துக்காங்க இப்போ வந்து உங்களுடைய சேஃப் நம்பர் கேட்கும் உங்கள் பாஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க சேஃப் நம்பர் என்ட்ரு பண்ணதும் சென்டெஸம்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க மறுபடியும் ஹலோ ஒன்லி வைல் யூஸிங் த ஆப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஹலோன்றது கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய சிம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ சென்ட் எஸ்எம்எஸ்ன்றது கொடுத்ததும் வெரிஃபை ஆயிடும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே மொபைல் பேங்கிங் என்ன இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஓகேன்றது கொடுத்துக்கோங்க ஸோ இதில் மூணு மெத்தட் மூலயமா நீங்கள் மொபைல் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒன்று இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா இன்னொன்று ஏடிஎம் கார்டு இன்னொன்று எக்ஸிஸ்டிங் எம்பின் ஸோ உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஏடிஎம் கார்டு இருக்கும் அதனால் ஏடிஎம் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஏடிஎம் டெபிட் கார்டு நம்பர்னு கேட்கும் உன்னோட ஏடிஎம் கார்டினுடைய பதினாறு டிஜிட் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஏடிஎம் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்பெரி மன்த்தும் இயரும் வந்து கொடுத்துவாங்க அதை கொடுத்ததும் உன்னோடய ஏடிஎம் பின் கேட்கும் உனோடய ஏடிஎம் பின் என்னவோ அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க ஸோ ஏடிஎம் பின் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆக்டிவேட் கிளிக் பண்ணதுமே செட் எம்பின்ன்ற ஆப்ஷன் வரும் இந்த எம்பின் வந்து எதுக்குனாக்கள லாக்இன் பண்ணும்போது நாலு பின் கேட்கும் அந்த பின்னு தான் இது உங்களுக்கு உங்களுக்கு எந்த நம்பர் நியமாக இருக்கோ அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க மறுபடியும் கன்ஃபார்ம் எம்பின்ன்ற இடத்துல மேலே என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுத்துவாங்க ஸோ இந்த எம்பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து எம்டி பின்னு கேட்கும் இந்த எம்டி பின்ன்றது எதுக்குனா இந்த எம்டி பின் எதுக்குனாக்கள நீ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு பின் கேட்கும் அந்த பின் தான் இது ஸோ ஃபஸ்ட்டு எம்பின்ன்றது லாகின் பண்ணும்போது ஒரு பின் கேட்கும் அந்த பின் எம்பின் எம்டி பின்ன்றது வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு பின் கேட்கும் அந்த பின் தான் ஸோ இதுவும் ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஒரு நாலு டிஜிட் பின் வந்து கொடுத்து வாங்க ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் எம்டி பின்ன்ற இடத்துல மேலே என்ன கொடுத்தீங்கன்னா அது அப்படியே கொடுத்துவாங்க கொடுத்துட்டு சப்மிட்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சப்மிட் கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ஓகே கொடுத்துவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு லாகின் பேஜுக்குள்ளே போகும் இப்போ வந்து லாகின் பின் வந்து கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த லாகின் பின் வந்து இதில் கொடுத்துக்கோங்க லாகின் பின் கொடுத்ததுமே உங்களுடைய மொபைல் பேங்கிங் வந்து லாகின் ஆயிரும் ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்றது இதுலேயும் பார்த்துக்கலாம் அதேமாதிரி லோன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ லோன் வச்சுருக்கீங்க என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும் ஸோ இதே பேக் வந்தீங்கனாக்கா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதே மாதிரி லோனுக்கு அப்ளை பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணணும் இல்லை இசிபே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இது வந்து பின்னாடி வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ